வணக்கம் நண்பர்களே, இந்த கலியுகத்தில் பகவான் கிருஷ்ணர் மீண்டும் பிறந்துள்ளார். இந்த அதிசய குழந்தையை பார்த்தால் பகவான் கிருஷ்ணரின் அவதாரம் எது என்பதை நீங்களே நம்ப தொடங்குவீர்கள். இன்று நாங்கள் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட கதையைத்தான் சொல்லப் போகிறோம். இந்த வீடியோவை பார்த்தால் உங்கள் மனதில் பல கேள்விகளிலும் இந்த கலியுகத்தில் இது போன்ற நிகழ்வுகள் சாத்தியமா என்று நீங்களே ஆச்சரியப்படத் தொடங்குவீர்கள். எனவே வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா அப்படினு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, உங்கள் வீட்டு பெரியவர்கள் இடமிருந்து சத்தியுகத்தில் கடவுள்களை நேரடியாக இந்த பூமிக்கு வந்தார்கள் என்பது போன்ற கதைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதற்கான ஆதாரம் இந்த பூமியில் பல இடங்களில் காணப்படுகிறது. இன்றும் கடவுள் மனித உருவில் பூமிக்கு வந்து பல அற்புதங்களை நம்மிடம் நிகழ்த்துகிறார். கடவுளின் அவதாரத்தை பற்றி பேசினால் முதலில் நம் மனதில் வரும் பெயர் யசோதா மற்றும் கிருஷ்ணரின் பெயர்தான். கிருஷ்ணர் நிகழ்த்திய அற்புதங்களுக்கான ஆதாரம் மதுரா மற்றும் பிருந்தாவனத்தில் என்றும் காணப்படுகிறது. இந்த உண்மை கதை பகவான் கிருஷ்ணருக்கானது. பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் மட்டுமே அவருடைய அற்புதங்களை புரிந்து கொள்ள முடியும். மதுராவில் அதிகம் பிரபலமாகாத கிராமம் ஒன்று உள்ளது. இப்போது அந்த கிராமம் ஒரு குழந்தையின் மூலமாக படிப்படியாக பிரபலமாகி வருகிறது. மதுராவின் அருகே உள்ள கிராமத்தில் குறுகிய சாலையின் ஓரத்தில் புதிதாக பிறந்த குழந்தை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த குழந்தையை யார் எங்கே விட்டு சென்றார்கள், எங்கிருந்து இந்த குழந்தை வந்தது என்று யாருக்கும் எதுவுமே தெரியாது. அப்போது அங்கு சென்ற அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அக்குழந்தையை அருகே இருந்த அனாதை ஆசிரமத்தில் சேர்த்து விட்டார். இதே கிராமத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதியினர் 5 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவித்து வந்தனர். எனவே இக்குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தார்கள். அக்குழந்தை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. கிராமவாசிகள் இந்த குழந்தையின் அழகில் மயங்கிவிட்டார்கள். இக்குழந்தை பார்ப்பதற்கு கிருஷ்ணரை போல் இருந்தது. இக்குழந்தை இந்த கிராமத்திற்கு வந்ததிலிருந்து மக்களின் துயரங்கள் நீங்கியது. மிகவும் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்களும் கூட இந்த குழந்தையை நேசித்தன. ஒரு சமயம் குழந்தை வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்தது. குழந்தையின் தாய் வீட்டின் உள்ளே உணவு சமைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது காட்டிலுள்ள பல விலங்குகள் அந்த குழந்தையின் அருகே அமர்ந்து கொண்டன. ஆனால் அந்த குழந்தையோ பயமின்றி விளையாடி கொண்டிருந்தது. இதை பார்த்த கிராம மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த குழந்தையின் தாயை அழைத்தனர். வீட்டிற்கு வெளியே வந்து பார்த்த தாய் தன் குழந்தையை சுற்றி வன விலங்குகள் இருப்பதை பார்த்து ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அக்குழந்தை பாம்பு கூட்டத்தின் நடுவே இருந்தது. பெற்றோர்கள் வந்ததும் வன விலங்குகள் அங்கிருந்து நறுந்து விட்டன. இந்த காட்சியை பார்த்த கிராமத்தினர் நிச்சயமாக இது சாதாரண குழந்தை கிடையாது என்று பெற்றோரிடம் தெரிவித்தார்கள். சில மாதங்கள் கழித்து ஜன்மாஷ்டமி வந்தபோது இந்த குழந்தைக்கு 8 மாதங்கள் ஆகியிருந்தது. ஜன்மாஷ்டமி நாளில் குழந்தை சமையல் அறையில் உட்கார்ந்து வெண்ணெயை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. ஒரு சாதாரண குழந்தை செய்ய முடியாத பல செயல்களை அக்குழந்தை செய்ய தொடங்கியது. இதை பார்த்து குழந்தையின் தாய் மிகவும் ஆச்சரியமடைந்தால். தன் கணவனிடம், இக்குழந்தை நிச்சயமாக கிருஷ்ணரின் அவதாரமாகத்தான் இருக்கும் என்கிறாள். இதை கேட்ட கணவரும் தன் மனைவியின் வார்த்தைகளை நம்ப ஆரம்பித்தார். மேலும் கிருஷ்ணரின் படத்திற்கு முன்னின்று, கடவுளே, நீங்கள் இந்த குழந்தையின் வடிவில் எங்கள் வீட்டிற்கு வந்தது நன்றி என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் வடித்தார். இன்று அக்குழந்தைக்கு 16 வயது ஆகிறது. அந்த கிராமத்தில் இருக்கும் அனைத்து மக்களின் பிரச்சனையை இக்குழந்தை தீர்க்கிறது. அக்குழந்தையின் முன் பிரச்சனையோடு வரும் நபர்களின் துன்பங்களை அக்குழந்தை தீர்க்கிறது. மக்கள் அக்குழந்தையை கடவுளின் அவதாரமாக கருதி வணங்கி வருகிறார்கள். இன்றும் இக்குழந்தை ஜன்மாஷ்டமி தினத்தன்று பல அற்புதங்களை நிகழ்த்துகிறது. இந்த குழந்தை தனது அதிசயத்தால் மக்களை தனது பக்தர்களாக மாற்றியுள்ளது. இந்த குழந்தையின் வடிவில் பகவான் கிருஷ்ணரையே அந்த கிராமத்து மக்கள் பார்க்கிறார்கள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட்ல எழுதுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்களோட MK தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.